படம் சொல்ல வேணாங்க, படம் பயங்கரமா இருக்கு. ஏன்னா யாரும் வந்து தேட்டர்ல வந்து பார்க்காம இருக்காங்களாம் இருக்காங்க, நாத்திக்காம பாக்குறவங்களும் தெரியும் படம் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு பயங்கரம்னு. லிங்குசாமி சொன்னீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து தெலுங்கு ஆக்டரை வச்சு இது பண்ணுறாங்களா இல்லை, படம் ஏற்ற கதைக்கு ஏற்ற மாரி படம் பயங்கரமாக இருக்குது. ஒரு டாக்டர்களும் காப்பாற்ற முடியும்னா, டாக்டரால் காப்பாற்ற முடியும்னா, டாக்டரால் இன்னும் பண்ண முடியல. எது பண்ணுறாங்கன்னா போலீஸாகி அவனால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுறான். வேணால் போலீஸ் ஆனாலும் அவன் டாக்டர் இது மறக்கக்கூடாதுன்னு கதையை ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு வந்துடுறாங்க. பாட்டு மியூசிக் பார்த்திங்கன்னா பயங்கரம். டிஎஸ்பி டிஎஸ்பினாலே சொல்ல வேணாம், எல்லாருக்குமே தெரியும். மியூசிக் பயங்கரமாக போட்டிருக்கா போல், நல்லாதான் இருக்கு ப்ரோ. மூவி பார்க்கலாம், சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படத்தோட சாங்ஸ் சூப்பராக இருக்குது. வில்லன் ஆதி கேரக்டர் சூப்பராக இருந்தது ப்ரோ. வில்லன் தான் மெயினே, ஹீரோவோட வில்லன் பார்க்கலாம். போர் அடிக்காமல் இருக்கா? ஆ பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலி ஃபேமிலியோடு பார்க்கலாம் ப்ரோ. ஆக்ஷன் இருக்குது, சாங்ஸ் நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது, பார்க்கலாம். தமிழ் படம் போல இருக்கா இல்லை தமிழ் படம்? இல்லை தமிழ் படம் போல தான் இருக்குது. ரன்னு சண்டைக்கோழி பையா அட்டகாசமாக இருந்துச்சு சார். இது வந்து அதுக்கு மேலே தமிழில் ஆதி இருக்கார்ல. ஆமாம், அவர் மேரேஜுக்கு அப்புறம் இப்போ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் மூவின்னு கூட வச்சுக்கலாம். இந்த இதுக்கப்புறம் வேணா அவர் இதுக்கப்புறம் ஹீரோவை பண்ணுறாரு இல்லை. வில்லனுக்கு இந்த படத்தில் மூலிமா பயங்கரமாக கலக்கிட்டார் போல். படம்னாலே வில்லனுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்த ஆதி வந்து எல்லாருக்குமே தெரியும். மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு, ஆனால் எதிர்பார்க்கல. சவுண்டு அந்த சவுண்டு எஃபெக்டே வேறு லெவலில். மியூசிக் மோஸ்ட்லி இல்லையோ, வில்லனுக்கு வர மியூசிக் பயங்கரம் அடிக்கடி. அந்த மியூசிக் தான் அவன் இந்த படத்தை ஒரு மாதிரி கொண்டு போகிறதே. எதிர்பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும் பார்க்காம வீட்டில் இருந்து சொல்லணும்னு சொல்லிருப்பாங்க அதெல்லாம் கிடையாது பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கப்புறம் பேசுவாங்க இந்த படத்து. இது நிறையா இந்த டாக்டர் சரி, இப்போ பார்க்காதது போலீஸ் சரி, எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே புரியும். படம் பயங்கரம், அவ்வளோதான். போலீஸாக வந்து டாக்டராக ஒர்க் பண்ண, இப்போ ரோட்டில் போகிறவங்க ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா டக்குனு போலீஸ் வந்து பார்த்தாலும் ஹெல்ப் பண்ண முடியாது, ஆம்புலன்ஸ் கிட்டுன்னு போவாங்க. அது அவங்களே பார்த்து அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, அவங்களே பார்த்துட்டு அவங்களே ஹாஸ்பிட்டல் பார்த்து ஈஸியாக இருக்கும். அது 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 அந்த அந்த கேரக்டர் வச்சு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் நல்லா தான் இருந்தது, வேறு செம்மையாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சீன் போலீஸ் கேட்டப்பில் வந்து ராம் நடித்து சூப்பராக இருக்குது. இதை விட ஆதி கேரக்டர் வந்து பயங்கரமாக இருக்குங்க சார். வில்லன் கேரக்டர் வந்து ஆதி வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க சார். படம் நல்லாவே இல்லை, படம் நல்லா இல்லை. அது எல்லாம் ஒரு நீங்களே பாருங்க ப்ரோ. ஆ ஆக்ஷன்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜி பார்க்கல, ஆக்டிவாக இருக்குது, கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் படம் நல்லா இருக்குதுண்ணா, படம் நல்லா இருக்குது, ஃபைட்லாம் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. படம் சும்மா அதை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, என்டர்டெயின்மெண்டாக இருக்கா. சும்மா போர் சும்மா அந்த சொல்கிற மாதிரில ஒன்றும் காணும், டைம் பாஸ் தான், வேறு ஒன்றும் காணும் சார். சூப்பர் வான், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். தமிழ் போல தான் இருக்குது, எல்லாம் ஓகே தான், பார்க்கலாம். ரெண்டு மூணு தடவை பார்க்கலாம் படம். அந்தளவுக்கு அஞ்சான் பார்ட் டூண்ணா அதே தான், நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. அப்புறம் அஞ்சு நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய கதையை ஒரு படமாக எடுத்து வச்சுக்கிறாங்க, சூப்பர் பிரதர், நல்லா இருக்கு. வேறலாம் ஒன் டைம் வாட்ச் பண்ணுறேன் சொல்லுவாங்க, நல்லாலாம் எப்படி சொல்லுவாங்க, ஒக்க படம் ப்ரோ. எதிர்பார்த்த அளவு இல்லைண்ணா, கீர்த்தி ஷெட்டிக்காக தானே வந்தது. ஓவர் பில்டப் ப்ரோ படம், நல்லா படம் செம, அட்டகாசமாக இருக்குது, சூப்பர்.